Hi friends, welcome back to my channel. Video sculpture. In this channel, we are going to talk evening snack. We are beauty, makeup, hairstyle. We are going to talk different. Easy and simple evening snack. We are going to snack one onion and one potato. We are going to easy and simple evening snack. இப்போ நம்ம கிச்சன்ல இருக்கோம் ஒரு ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ நான் ஒரு பொட்டேட்டோ போதும்னு சொன்னேன் ஆனால் வந்து மீடியம் சைஸில் பொட்டேட்டோ இல்லாதது ஒரு ரீசனால் நான் வந்து இன்றைக்கி 2 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன் வந்து நம்ம பீல் பண்ணிடலாம் ரெண்டு பொட்டேட்டோஸையும் நான் பீல் பண்ணிட்டேன் இனிமே ஒரு கிரேட்டர் எடுத்துக்க போகிறேன் அந்த கிரேட்டர்லேயே இருக்கிறதுலேயே பெரிய ஹோலில் வச்சு இந்த பொட்டேட்டோஸை வந்து நான் சீவி எடுக்க போகிறேன் நம்ம சீவி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து இந்த பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அலசிடலாம் தண்ணியில் நல்லா அலசிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க தண்ணி ஃபுல்லாத்தையும் வடிகட்டிட்டு அப்புறம் மாற்றிடுங்க ஓகே பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனிமேல் வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம் நம்ம பொட்டேட்டோவோ சீவின மாதிரி ஆனியனையும் சீவி எடுத்துக்கலாம் ஆனியன் இந்த மாதிரி சீவினதுக்கப்புறம் அதையும் வந்து நம்ம பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு இது அவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க காய வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நான் காய வச்சு பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த பேன் ஃபுல்லாத்துலேயும் ஃபுல் ஷேப்புக்கு வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு லைட்டாக அமுக்கி விட்டிங்கனாலே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் ஒன் சைட் குக்காக 3 மினிட்ஸ் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 மினிட்ஸ் ஒரு சைட் குக் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்த சைட் மாற்றிட்டு அதையும் 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சைட் குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ண 1 கிரீன் சில்லி 1 கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ஆலு பயாஸ்கி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு கத்தி இல்லாட்டி பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி 4 பீஸஸாக கட் பண்ணிக்கிறேன் இதை ஒரு சர்விங் பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம பண்ண சாஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக் ஆலூ பயாஸ்கி ரொட்டியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் லேட்டஸ்ட் வீடியோஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்